ஆதாரமற்ற குற்றச்சாட்டா உண்மை குற்றச்சாட்டான்னு போய் அமைச்சர் பார்த்தாங்களா? பார்க்கவே கிடையாதுல்ல. இதையெல்லாம் அங்கே இருக்கிற மாணவர்கள் தெரிவித்த கருத்தின் அடிப்படையிலாம் நான் தெரிவிச்சிருக்கிறேன். இந்த ஆயுதராவோட இருக்கின்ற அந்த மாணவர் விடுதியெல்லாம் சரியான பராமரிப்பு இல்லை, சரியாக உணவுகள்லாம் தரமான உணவு கொடுக்கல. அந்த மாணவர்கள் கொடுக்கின்ற அந்த புகாரின் அடிப்படையில் தான் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் அறிக்கையின் வாயிலாக. இதை இந்த அரசு போய் ஆய்வு செய்து அதில் என்ன குறைபாடு இருக்கலோ அதை தீர்த்து வைக்கணும். அதுதான் ஒரு நல்ல அரசுடைய கடமை. அதுதான் ஆதிராவிடர் மாணவர்கள்னா ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்க, அவர்களுக்கு முழுமையான வசதியை செய்து கொடுக்க வேணும். நிதி ஒதுக்கீட்டு இப்போ தானே ஒதுக்கிறா, இன்னும் பல இடத்துக்கு போகலையே. ஏனுமென்னு திட்டமிட்டு அவர்கள் சொல்லுகின்ற கருத்து தானே ஒழிய மாணவர்களுக்கு முழுமையான அடிப்படை வசதி செய்து கொடுக்கல. அந்த மாணவருடைய குறைபாடுகள் தான் நான் சுட்டி காட்டினேன். சுட்டி காட்டினோட எதிர்கட்சியுடைய கடமை அது. இதை என்ன செய்யணும்? அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எந்தெந்த விடுதியில் இப்படிப்பட்ட அடிப்படை வசதிகள் இல்லையோ அதை சரி செஞ்சால் பரவாயில்ல. அதை விட்டுட்டு நான் சொல்கிற கருத்துக்கு எதிர்மறை கருத்துங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? திமுக கூட்டணியில் இருக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா 99% ஜாதிப்பாடுகள் தமிழகத்தில் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக நம்ம எல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருக்குது, அவருடைய கருத்து அவர் சொல்லியிருக்கிறார். சார், இன்னொன்று, செஞ்சி ராமச்சந்திரன் அதிமுகவில் அமைப்பு செயலாளராக இருக்காரு, அவர் தாவேக்காவில் இணைய உள்ளதாகவும் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த யார் அவருக்கு சொன்னாங்களா? இது வரைக்கும் எங்கிட்ட இல்லையா? என்னென்ன மாதிரி புரளை கிளப்பிடுறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் ஒரு கடல், புரியுதா? இதில் அவர் மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இந்த கட்சியில் அங்கம் வைக்கிறாங்க, உழைத்திட்டு இருக்கிறாங்க. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான இயக்கம், 30 ஆண்டுகளும் ஆட்சி செய்த இயக்கம், பொன்விழா கண்ட கட்சி. அதனால் வந்து வேணுமெனே திட்டமிட்டு சில ஊடகங்களும் பத்திரிகையில் வதந்தியை கிளப்பிட்டுருக்குது. இது வந்து கண்டிக்கத்தக்கது. அதாவது அரசாங்கம் வந்து அவர்களை அழைத்து முறையாக பேச்சுவார்த்தை நடத்தி அது ஒரு தீர்வு காண வேண்டும். அந்த மக்களுடைய பிரச்சனை என்ன, அவர்கள் என்னென்ன கோரிக்கை வைக்கிறாங்க, அதையெல்லாம் ஒரு குழு அமைத்து அந்த குழுவின் மூலமாக தீர்வு காண வேண்டும். அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இன்னொன்று, தொடர்ந்து அரசு மருத்துவமனைகள்லாம் வந்து ஒரு சுகாதார சீர்கேடு இருக்குது, அதே மாதிரி இந்த வர நோயாளிகளுக்கு உரிய வசதிகள் இல்லை அப்படின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டு இருக்கு. மருந்து தட்டுப்பாடுலாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. எல்லாம் உங்கள் ஊடகத்திலையும் பத்திரிகையில் வர செய்தி தான் அதான் நாங்களும் சொல்கிறோம். நேற்றைக்கு கூட பாருங்க, ஒரு ஊடகத்தில் வந்த செய்தி, கோயம்புத்தூரில் நாங்கள் வந்து ஒரு அது என்ன இடத்துனா இல்லை இந்த மோச்சு, அதாவது இடம் பேர் தெரிய மாட்டேங்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு துர்நாற்ற வீசுதாக சொல்லி அங்கே இப்போ ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டாங்க, இந்த போஸ்ட்மார்ட்டம் அதில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கழிவு நீர்லாம் வெளியேறி துர்நாற்றம் வீசுவதாக இந்த ஊடகத்தின் வாயிலாக செய்தியின் வாயில் இருக்குது. இப்படித்தான் தமிழகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான மருத்துவமனைகளை இப்படிப்பட்ட, நான் ஏற்கனவே இந்த மருத்துவமனையில் இருக்கிற குறைபாடுலாம் சுட்டி காட்டினேன். அதற்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்களே ஒழிய, இன்றைக்கு எதிர்கட்சி சொல்கின்ற குற்றச்சாட்டு அந்த அடிப்படையில் அங்கங்கே போய் ஆய்வு செய்து அதை சரி செய்ய வேணும். அதை விட்டுட்டு எதிர்கட்சி சொல்வதெல்லாம் நேர்முறை கருத்துக்களை சொல்லுவது. இன்றைக்கி வேணுமென்னே எடப்பாடி பழனிசாமி தவறான கருத்து சொல்கிறேன். நாங்கள் என்ன தவறான கருத்து சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அங்கே இருக்கிற நிலைப்பாட்டை எடுத்து சொல்கிறோம், அங்கே இருக்கின்ற குறைபாடுகளை எடுத்து சொல்கிறோம். அந்த குறைபாடுகளை தீர்த்து வைத்து அரசுடைய கடமை. மக்கள் எங்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, மக்களுக்கு விண்ணப்பம் மூலமாக எங்களுக்கு அளிக்கிறாங்க, இப்படிலாம் குறைபாடுகள் இருக்குது, இதை நீங்கள் வெளியே தெரிவிக்கணும், இதை சரி செய்யணும்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் அறிக்கை வெளியிடுறோம், ஊடகத்தின் வகையில் பேசுகிறோம். இந்த அரசாங்கம் எந்தெந்த மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் குறைபாடு இருக்குதோ அதையெல்லாம் சரி செய்யணும். அனைத்து உடல்களுக்கும் நன்றி, வணக்கம். கொஞ்சம் விளக்கேன் கொஞ்சம்